வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஓம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். ஓமம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2, கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 மிளகாய், கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது 1 கப் குழம்புக்கு வந்து இந்த அளவு. இப்போ எப்படி செய்யணும்னு காட்டு. வடச்சட்டியில் ஒன்றா வறுத்தெடுத்துக்கோங்க. அக்கா இது கொஞ்சம் செவக்க வறுக்கணுமா இல்லை வாசம் வர அளவு வறுக்கணுமா? வாசனை வர அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும். அடுத்தது ஓமம். ஓமத்தை போட்டுக்குங்க. ஜீரகம் மிளகும் போட்டாச்சு. ஓமத்தை லைட்டாக பொரிய வைத்தீங்கன்னா போதும். இப்போ கடுகும் மிளகாயும் போட்டிருக்கோம். கடுகு பொரியுது. ரொம்ப பொரிஞ்சதுன்னா தீஞ்சிரும், அதனால் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் தனியாக எடுத்துருங்க. ஆறட்டும். இப்போ வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு, அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்தது வெங்காயம் பூண்டு கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே இப்போ பவுடராக அரைச்சாச்சு. அடுத்து அது கூட வந்து 2 வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிருங்க. இவ்வளோ நேரம் பவுடராக அரைச்சோம், இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நேரம் நேரம் இருக்கு, நல்லா மைய அரைக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க, நிறைய வேண்டாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரெண்டு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. குழம்பு வந்து விளக்கெண்ணெயில் செய்வாங்க. விளக்கெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்குங்க. வெங்காயம் 7-8 வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். அது கூடவே கத்திரிக்காயும் போட்டுருங்க.
கத்திரிக்காய் வாங்கிட்டோம், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போடுங்க. ரொம்ப வதங்கிச்சுன்னா கத்திரிக்காய் தீஞ்சிரும், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அரைச்சி வச்ச கலவைய உள்ள ஊத்துங்க. இந்த குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மாவுக்காகட்டும் குழந்தைக்காகட்டும் சளி அண்ட வேண்டாது. ஈர உடம்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல குழந்தை குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு இந்த குழம்பு கொடுத்தோம்னா ஈர அண்டாதுன்னு சொல்லுவாங்க. தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கத்திரிக்காயும் வேகணும், குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். தண்ணியாட்டிருக்கு, இந்த பதம் பத்தாது. குழம்பு சுண்டுது, இன்னும் கொஞ்சம் சுண்டுமாங்கக்கா, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். காய் வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. காய் வெந்துருச்சு, கொஞ்சம் சுண்டட்டும், லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இன்னும் லைட்டாக சுண்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் கலரும் வரட்டும். குழம்பு ரெடி.